ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2022 முடிஞ்சது, 2023க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு காதல், கிறிஸ்துவோடைய மனதிலும் எண்ணங்களிலும் செல்ஃபோனுடைய ஸ்டேட்டஸ்லையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, என்ன தோணுன்னா வாக்குத்தத்தம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த வருஷத்தில் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தார், அப்படி என்ன இந்த ஊழியர் மூலமாக என்ன பேசுவார் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அது நல்லது தான், ஆனால் அது சரிதானா அப்படிங்கிற ஒருவேளை அவங்க சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர் நான் அந்த வேதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுக்க சொல்லி பேசினார் என்று சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் ஓகே, அதை நான் அதை பற்றி நம்ம எதுவும் சொல்லலை. அது ஒருவேளை ஆண்டவரே நேரிலேயே பேசி இதுதான் வாக்குத்தத்தம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா ஓகே முடிஞ்சது. ஒருவேளை ஆண்டவர் அப்படி கொடுக்காமல் இருந்திருந்தால் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, பிறந்த நாள் அன்னைக்கு போய் பேசாதரா, ஒரு நல்ல நாள் வந்திருக்கு போய் பேசாதரா, மாதத்தில் முதல் நாள், வருஷத்தில் முதல் நாள் இன்றைக்கே இப்படி போய் பேசுகிறே, இப்படி தெரிகிறியே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி உலகத்தானே அப்படி நினைக்கும் பொழுது, ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒருவேளை ஆண்டவர் பேசியிருந்தாருன்னா அதை சொல்லலை, பேசாமலே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்பவர்களை மாத்திருந்தான் இதை சொல்கிறேன். ஒருவேளை அப்படி சொன்னாங்கன்னா, கர்த்தர் என்னோடு கூட பேசினார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்னா, அப்போது அந்த இடத்துல பொய் சொல்கிறோமோ, ஊழியக்காரங்களே பொய் சொல்கிறாங்களா அல்லது விசுவாசிகளே பொய்யை நம்புகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை, ஒரு கேள்வி. ஒருவேளை வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வாக்குத்தத்தை கொடுக்குறாருன்னா, அந்த தனிப்பட்ட மனிதனிடத்தில் பேசாமல் ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு நபர் இடத்துல பேசி அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஒருவேளை விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை கொடுக்கிறார் என்பதை நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். அப்போ ஆண்டவர் என்ன எல்லாரிடத்துல ஒரே ஒரு வார்த்தையை பேசியிருந்தாருன்னா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ங்கிற வார்த்தையை அந்த சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளிடத்திலும் எல்லா ஊழியக்காரர்களிடத்திலும் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை பேசியிருப்பாருன்னா ஓகே, அது 100% ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுது. இப்போ நான் சொல்கிறது எதுவுமே நடக்காத மாதிரியே, ஏதோ கான்ட்ரடிக்ஷனாக வர மாதிரியே நமக்கு தோணுது. அப்போ தான் நமக்கு யோசிக்க தோணுது, வாக்குத்தத்தை ஆண்டவர் தருகிறார் என்றால் அது வந்து வருஷத்து முதல் நாளில் நிச்சயமாய் தருவாரா, இல்லை டெய்லியும் ஒவ்வொரு வாக்குத்தத்தை தருவாரா, ஏன்னா மாதம் ஒரு முறை வாக்குத்தத்தை தருவாரா, அந்த கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆசீர்வாதமானதாக தான் இருக்குமா. அநேக வாக்குத்தத்தங்களுக்கு சபை என்ன பண்ணணும், பரிசுத்தத்தை நோக்கி, பரிசுத்தத்தை போதிக்க வேண்டிய சபைகள் ஆசீர்வாதங்களை நோக்கியே போயிட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா வர்ற வாக்குத்தத்தங்களும் பாருங்களேன், உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், இப்படித்தான் வருது. ஒழிய நீ வந்து பரிசுத்தமாக, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படிங்கிற வாக்குத்தத்தெல்லாம் வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது. பொதுவாகவே கிறிஸ்தவ ஊழியர்கள் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்மளும் அதை தான் எதிர்பார்க்குறோம். விசுவாசிகள் என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆசீர்வாதமாக சொல்ல மாட்டாங்களா, ஏதோ நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, அப்படி தான் எதிர்பார்த்து நம்ம ஆசீர்வதிக்க மாட்டாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படிங்கிறதுக்காகத்தான் கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. ஏன்னா உலகத்தானும் அப்படி தான் இருக்கிறான், அவனும் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வீடு வரணும், கார் வேணும் அப்படி தான் போகிறான், கிறிஸ்தவனும் அப்படி தான் போகிறான் அப்படின்னா வேதம் அப்படி தான் கற்றுக் கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது. நம்ம வாக்குத்தத்தத்தை முக்கியப்படுத்தி வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை விடுத்து வேதத்தை முழுமையாக படிக்கணும், வேதத்தை வந்துட்டு முழுமையாக தியானிக்கணும், வேதத்தை வந்து முழுமையாக வந்து போதிக்கணும், விசுவாசிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த வாக்குத்தத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி இல்லாமல் போகும்னு நான் நினைக்கிறேன். வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம், ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆர்வத்தை கொடுக்கலாம், ஒரு தெம்பை கொடுக்கலாம், என்கரேஜ் பண்ணலாம், ஆனால் வாக்குத்தத்தம் அதுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்குமா, தேவனுடைய வசனங்கள் எல்லாம் அதுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டு இருக்குமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்குது.